அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகம பாடங்கள் தொகுதி 4, அர்மகதோன் யுத்தம், அத்தியாயம் 6, தலைப்பு மகா நீதிமன்றம் முன் பாபிலோன் அவளது குழப்பம் மத சம்பந்தமானது, பக்கம் 344 முதல் 350 வரை. நீங்கள் புறமதத்தார் என்று அழைக்கும் சீனர்கள் சமூக நிர்வாகத்திலும் சமூக அமைப்பிலும் மேன்மையானவர்களாகவே இருக்கிறார்கள். 400 மில்லியன் சீனர்களிடையே வருடந்தோறும் சில கொள்ளைகளும் கொலைகளுமே நடக்கின்றன. இது நியூயார்க் மாநிலத்தின் மட்டும் நடக்கும் எண்ணிக்கைக்கும் குறைவானதே. ஆம், உண்மையில் சீனாவானது ஆடம்பரமான சக்கரவர்த்திகளை ஆதரிக்கிறது. இவரது ஒவ்வொரு தீவிர சிந்தனையிலும் திருப்திப்பட வேண்டும். அதோடு கூட இந்த மக்களே உலகிலேயே அதிகமான வரி விதிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள். இதனை விவசாய நிலத்திலிருந்தும் அரிசி மற்றும் உப்பிலிருந்தே செலுத்த வேண்டும். வேறு எந்த வழிவகையும் கிடையாது. ஆனால் தேசிய அளவிலான கடன் என்று ஒரு டாலர் கூட கிடையாது. கிறிஸ்தவர்கள் தொடர்ச்சியாய் மதத்தை குறித்து தேவையற்ற ஆரவாரத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றனர். அவர்கள் பிரம்மாண்டமான ஆலயங்களை கட்டி நீண்ட ஜபங்களை செய்கிறார்கள். ஆனால் 1 மில்லியன் ஆலயமற்ற போதிக்கப்படாத புறமதத்தாரிடையே இருக்கும் துஷ்டத்தனத்தை காட்டிலும் நியூயார்க்கின் ஒரே சபையை சேர்ந்த 1000 ஜனங்களிடையே துஷ்டத்தனம் அதிகமாகவே இருக்கிறது. கிறிஸ்தவர்களது பேச்சு நீளமாகவும் சத்தமாகவும் எப்படி நல்லவராகவும் இரக்கத்தன்மையுடன் செயல்படுவது என்பதை பற்றியே இருக்கிறது. இது வெறும் தர்ம காரியமே அன்றி சகோதரத்துவம் இல்லை. நாய்களே, உங்கள் ரொட்டி துண்டை பெற்றுக்கொண்டு நன்றியோடு இருங்கள் என்பதாகும். ஆகவே முழு சீன நாட்டினை காட்டிலும் நியூயார்க் நகரில் மட்டும் 1 ஆண்டுக்கு நடக்கும் துயர சம்பவங்களும் தற்கொலைகளும் அதிகமாக இருப்பதில் ஆச்சரியப்பட ஏதாவது உண்டா? புறமதத்தவருக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்னவெனில், புறமதத்தவர் நன்மை செய்ய வேண்டும் என்ற காரணத்துக்காய் நன்மை செய்கிறார்கள். கிறிஸ்தவர்களை பொறுத்தவரைக்கும் அவர்கள் எந்த ஒரு சிறு நன்மையையும் அதற்குரிய கணத்தை உடனுக்குடனும் எதிர்கால வெகுமதியை எதிர்பார்த்தே செய்கின்றனர். அவன் கடவுளுக்கு கடன் கொடுத்து அதனை கூட்டு வட்டியோடு திரும்ப பெற நினைக்கிறான். உண்மையில் கிறிஸ்தவர்கள் தங்கள் மதத்தின் மூதாதையரின் தகுதியான வாரிசுகள் ஆவார்கள். புறமதத்தவரோ அதிகமாய் செய்தும் கொஞ்சமாய் அதை குறித்து பேசுகிறார்கள். கிறிஸ்தவர்களோ கொஞ்சம் செய்துவிட்டு அதை செய்யும் போது கூட அதை பத்திரங்களிலும் கல்லறைகள் மீதும் பதித்து கொள்கிறார்கள். இயல்பான கிறிஸ்தவ எண்ணத்தோடு செய்யப்படும் நன்மைகளை எண்ணி மனிதரை நேசியுங்கள். ஏதோ மனித கடமை என்று எண்ணிக்கொண்டு உங்களுக்கு செய்யப்படும் நன்மைகளுக்காக அவர்களை நேசிக்காதீர். ஆகவே புறமதத்தவரின் உடைமைகளுக்காகவே கிறிஸ்தவர்கள் புறமதத்தவர்களை நேசிக்கின்றனர். ஆகவே இதனுடைய விகிதாச்சாரத்திற்கு தக்கபடி கிறிஸ்தவர்களின் அன்பும் அதிகரிக்கிறது. சீனர்களுடைய பொன்னும் வியாபாரமும் ஆங்கிலேயருக்கு தேவைப்பட்ட போது சீனாவை தங்கள் சுவிசேஷ ஊழியருக்காக திறக்க வேண்டும் என்று கூறியது. ஆனால் துறைமுகங்கள் திறக்கப்பட்ட போதோ ஒப்பியம், அதாவது போதைப் பொருள் மட்டுமே பிரதானமான வியாபாரமானது. மிஷினரி என்ற பெயரால் செய்யப்பட்டது. மேலும் இந்த இழிவான வகையில் கிறிஸ்தவம் சீனர்களின் மத்தியில் அறிமுகப்படுத்தப்பட்டபடியால் அது சீனாவில் சமூக மற்றும் நீதி நெறியிலும் அதிகப்படியான பாதகத்தை விளைவித்தது. அதன்பின் 200 ஆண்டுகளாய் செய்யப்பட்ட கிறிஸ்தவ நிறுவனங்களின் கருணைமிக்க உதவிகள் எதுவுமே அதற்கு பரிகாரத்தை இதுவரை உண்டு பண்ண முடியவில்லை. ஆகவே அதன் விளைவாய் வந்திருக்கும் குற்றங்களின் பாரத்தை கிறிஸ்தவர்களாகிய உங்கள் மீதும் பொன் மீதான உங்கள் பேராசை மீதும் நாங்கள் சுமத்துகிறோம். அது மட்டுமன்றி 1000 நேர்மையான நல்ல நிலைமையிலிருந்த ஆணும் பெண்ணும் உடல் ரீதியாகவும் மனரீதியாகவும் துன்பப்படுத்தப்பட்டு அதன் மூலம் தங்கள் உயிரை மாய்த்து கொள்ளும் உரிமைகள் கூட மறுக்கப்பட்டு மிகவும் பரிதாபகரமான குறுகிய வாழ்வுடன் அவர்களை குறைந்த ஆயுளுடன் மறிக்க செய்கிறது. இந்த தேசிய அளவிலான சாபம்
கிறிஸ்தவம் என்கிற துப்பாக்கி முனையில் எங்கள் மீது வலுக்கட்டாயமாய் திணிக்கப்பட்டது. நாங்கள் புறமதத்தவராகவே இருப்பதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்படுகிறீர்களா? கிறிஸ்தவர்களது ஒரே ஒரு முற்போக்கான காரியம் புறமதத்தவரின் மனதில் பதிந்திருக்கிறது என்னவெனில், அது பொண்ணுக்காக தங்களது மதம், கௌரவம், கொள்கை மற்றும் உயிரை கூட தியாகம் செய்து விடுகிறார்களே என்பதுதான். மேலும் பரிதாபமான இந்த புறமதத்தவரை பார்த்து, புனிதரை போன்ற பாசாங்குடன் நாங்கள் செய்வதைப் போலவே நீங்களும் விசுவாசித்து உங்கள் ஆத்துமாவை ஆதாயப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று கூறுகிறார்கள். உனக்கு பிறர் செய்ய வேண்டும் என்று விரும்புவதை நீ பிறருக்கு செய், அல்லது உன்னைப்போல் உன் அயலானையும் நேசி என்பதே கிறிஸ்தவத்தின் மாபெரும் தெய்வீக சட்டம். இதை புறமதத்தவரும் கடைபிடிக்கின்றனர், ஆனால் கிறிஸ்தவரோ அசட்டை செய்கின்றனர். நான் புறமதத்தவனாய் இருப்பதற்கு இதுவே காரணம். மேலும் அமெரிக்க கிறிஸ்தவர்களை கன்ஃபியூசியஸுக்கு வரும்படி நான் பேராவலுடன் அழைக்கிறேன். இதை போன்ற வேறு சம்பவங்கள் பண்டிதர் ராமாபாய் என்கிற இந்திய பெண் மூலம் பத்திரிகை வெளியிட்டிருந்தது. இவர் சில வருடங்களுக்கு முன் போஸ்டன் நகருக்கு வந்திருந்தார். இந்தியாவுக்கு திரும்பி சென்று அங்குள்ள உயர்குடி பெண்களுக்கு கற்பிக்கும்படி தன்னை ஈடுபடுத்தி கொள்ள தயாராகி கொண்டிருந்தார். தான் கிறிஸ்தவத்தில் எந்த பிரிவை சேர்ந்தவர் என்று கூறுவது அத்தனை எளிதானதாக அவருக்கு புலப்படவில்லை. பத்திரிகை நிருபர் ஒருவர் கேட்ட கேள்விக்கு அவர் இவ்வாறாக பதில் கூறுகிறார், நான் கிறிஸ்துவின் பொதுவான சபையை சார்ந்தவள். நான் நல்ல பேப்டிஸ்ட், மெத்தடிஸ்ட், எபிஸ்கோப்பல் மற்றும் பிரஸ்பிட்டேரியனை சந்திக்கிறேன். ஒவ்வொருவரும் வேதத்தை குறித்து ஏதாவது சொல்கிறார்கள். ஆகவே நானே அங்கு சென்று எது எனக்கு சிறந்தது என்று கண்டுகொள்வதே மேலானது என்று எனக்கு தோன்றுகிறது. புத்திசாலித்தனமானதொரு முடிவு. அப்படி சென்ற நான் அங்கு இவ்வுலகின் இரட்சகரான இயேசுவை கண்டேன். என் இருதயத்தை அவருக்கு கொடுத்தேன். இங்கிலாந்தில் இருந்தபோது நான் ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டு எனக்கு அனுமதி அளித்து என்னை சேர்த்து கொண்ட எல்லா கிறிஸ்தவரோடும் திருவிருந்தில் பங்கு கொண்டேன். நான் எந்த குறிப்பிட்ட பிரிவை சேர்ந்தவன் என்றும் கூறிக்கொள்ள மாட்டேன். ஏனெனில் ஒரு கிறிஸ்தவனாக மட்டும் நான் இந்தியாவிற்கு திரும்பி செல்வேன். என்னை பொறுத்த மட்டிலும் புதிய ஏற்பாடு, அதிலும் முக்கியமாக நமது இரட்சகரின் வார்த்தைகளே போதுமான அளவுக்கு விளக்கமான கொள்கைகளாக என் மனதிற்கு தோன்றுகிறது. இரட்சகர் நமக்கு கூறியதையும் அவரது செய்தி நமக்கு யோவான் மூலமாய் நமக்கு கிடைத்ததையும் நம்புகிறேன். தேவன் ஆவியாயிருக்கிறார், ஒளியாயும் அன்பாயும் இருக்கிறார். அவரே இந்த பூமியை படைத்து ஒளியூட்டி எங்கும் நிறைந்தும் இருக்கிறார். மேலும் இயேசுவே அவரது மகனும் ஊழியருமாவார். அவரே நம் விசுவாசத்துக்கும் அப்போஸ்தலர். தமது பிள்ளைகளுக்கு இரட்சகராகவும் தலைவராகவும் இருக்க தேவனால் அனுப்பப்பட்டார். அவரில் விசுவாசம் வைக்கும் அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகும் உரிமையை பெறுகிறார்கள். பரிசுத்த ஆவியே நமது வழிகாட்டியும் தேற்றரவாளரும் ஆகும். இது கிறிஸ்துவினால் தேவன் அருளும் மாபெரும் வரம். மேலும் சபை என்பது ஒன்றே ஒன்றுதான். தங்களது இரட்சகராய் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் யாவருமே அந்த சபையின் அங்கத்தினர் ஆவர். நான் இரட்சிக்கப்படும் பொருட்டு தேவைப்படும் அனைத்தும் எனக்கு கொடுக்கப்படும் என்று விசுவாசித்து அவரது சித்தத்தை செய்பவர்களாகவும் சத்தியத்தை நாடி அதை பின்தொடருபவளாகவும் இருக்க தேவன் கிருபை புரியும்படியாக நான் ஊக்கமாய் ஜெபிக்கிறேன். போஸ்டனில் என்னை யூனிடேரியன் என்று அழைத்தனர். அதாவது ஒரே தேவன் என்ற நம்பிக்கை உடையவள் என்று அழைத்தனர். அப்படியல்ல என்று நான் கூறினேன். திருத்துவத்தை நம்புகிறவளும் அல்ல என்றும் கூறினேன். இந்த நவீன கண்டுபிடிப்புகளை என்னால் புரிந்து கொள்ள இயலவில்லை. நான் வெறும் கிறிஸ்தவள் மட்டுமே. மேலும் புதிய ஏற்பாடானது எனது மதத்தை குறித்து எனக்கு கற்றுத்தருகிறது. ஜப்பானியரில் கிறிஸ்தவத்துக்கு மதம் மாறியவர்களிடையே இதே விதமானதொரு கருத்து வெளிப்படையாய் தெரிகிறது. பெயர் கிறிஸ்தவ சபைகளையும் அதன் கொள்கைகளையும் கண்டிக்கிறார்கள். தேவ வார்த்தையின் வல்லமையை அழகானதொரு விமர்சனம் செய்கிறார்கள். கிறிஸ்தவ கொள்கைகள் மீதான தங்கள் கருத்தினாலும் வேதத்தின் மீது மட்டுமே நிற்க வேண்டும் என்ற
அவர்களது திடமான தீர்மானத்தினாலும் கீழ்கண்ட கருத்தை நாம் தெரிவிக்கின்றோம். அமெரிக்காவுடன் ஜப்பானிய சாம்ராஜ்யம் வர்த்தகத்தில் ஈடுபடுத்தப்பட்ட போது அமெரிக்க சபைகள் தங்கள் அநேக விசுவாச அறிக்கைகளை அந்த நாட்டின் மதம் மாறியவர் மீது திணிக்க மிகவும் தீவிரமாய் இருந்தன. இவ்விதம் வெளியே அனுப்பப்பட்ட மிஷினரிகள் தங்களுக்குள் இருக்கும் ஏராளமான பிரிவுகளானது தங்களுடைய வெற்றிக்கு மிகுந்த பாதிப்பை உண்டாக்கும் என்பதை புரிந்து கொண்டு தங்கள் கால் ஊன்றி நிற்க இடம் கிடைக்கும் வரை ஒரே தேவனையும் பாவிகளுக்காக சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவையும் குறித்து அறிவித்து தங்கள் வேறுபாடுகளை மறைத்து கொண்டு ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி மட்டுமே ஒன்றுபட்டு செயல்பட ஒப்புக்கொண்டனர். 1873 உள்நாட்டு சபைகள் இந்த பிரிவினரை அறுவடை செய்யும் ஆரவாரத்தின் நிமித்தம் மதம் மாறி இருப்பவர்களின் எண்ணிக்கையானது போதுமான அளவுக்கு பெருகிவிட்டபடியால் அவர்களை சபை பிரிவுகளுக்கு பிரித்து கொடுக்க ஒப்புக்கொள்ளப்பட்டது. இந்த சூழ்நிலை வரும் வரைக்கும் இவர்களது கிறிஸ்தவர்களது வெளிவேஷமானது மிகவும் வெற்றிகரமானதாகவே செயல்பட்டது. ஆனால் புற மதத்திலிருந்து மதம் மாறியவர்களிடம் இந்த வஞ்சகத்தை மிகுந்த கவனத்துடன் தெளிவுபடுத்திய போது எதிர்பாராதொரு சிக்கல் எழுந்தது. அதாவது, இந்த ஜப்பானிய கிறிஸ்தவர்கள் ஒன்று கூடி கிறிஸ்து இயேசுவில் கண்ட சந்தோஷ சமாதானத்தை முன்வைத்து தேவ ஆவிக்கும் வார்த்தைக்கும் முரண்பாடாக இருக்கும் இந்த பிரிவுகளை எதிர்த்தனர். இதன் விளைவாக தங்கள் சொந்த தேசத்தில் இவ்விதமான வருந்தத்தக்க சூழ்நிலையை கொண்டு வர முயற்சி செய்வதின் நிமித்தம் மிஷினரிமார்களை அமெரிக்காவிற்கு திரும்பி சென்று விடும்படியாகவும் ஜப்பானின் சுவிசேஷ ஊழியத்தை தங்களிடம் விட்டுவிடும்படியும் வற்புறுத்தினர். மிஷினரிகள் ஆதரித்த பல்வேறு குழுக்களுக்கும் இந்த கோரிக்கை நகல்கள் அனுப்பி வைக்கப்பட்டன. மேலும் பல இடங்களில் சென்று விசாரணை செய்து அறிக்கைகளை சமர்ப்பிக்கும்படி பிரதிநிதிகள் பலர் அனுப்பப்பட்டனர். இப்படிப்பட்ட பிரதிநிதிகளில் ஒருவரது கடிதமானது தி இண்டிபெண்டன்ட் என்ற நியூயார்க் பத்திரிகையில் வெளியானது. அதில் புறமத இருளிலிருந்து வெளிக்கொண்டு வரப்பட்டுள்ளவர்களது மனதுக்கு கூறுகிறதாவது, ரட்சிப்பின் சந்தோஷமானது மற்ற எந்த யோசனையை ஒன்றுமில்லாமல் செய்து விடுகிறது. மேலும் கிறிஸ்தவ ராஜ்யத்தை பிரிக்கும் நல்லதொரு மேன்மைக்கும் அவர்களை அநேக வருடங்களுக்கு முன் போதித்து வைப்பதாகவும் இருக்கிறது. ஆயினும் இந்த பிற காரியங்களின் ரட்சிப்பின் சந்தோஷத்தை ஒன்றுமில்லாமல் செய்து தேவ அன்பை தள்ளி பிரிவினை வேலையை மட்டும் பார்க்கின்றன. தேவ ஆவியானது எப்பொழுதும் செய்வது போல இயேசுவின் நாமத்தில் மட்டும் உண்மையுள்ள ஆத்துமாக்களை கூடும்படி தூண்டுகிறது. ஒரு சபை பிரிவை சேர்ந்த சுவிசேஷ ஊழியருக்கு மிகவும் கடினமான வேலை என்னவெனில், கிறிஸ்தவ ராஜ்யத்தை பிரிக்கும் நல்லதொரு மேன்மையான காரியத்தினுள் புதிதாய் மதம் மாறுகிறவர்களுக்கு போதனையை கொடுப்பதுதான். அமெரிக்காவில் ஒரு பிரிவின் ஆதரவாளர்களில் வெகு சிலரே இப்படிப்பட்ட கோட்பாட்டை உடையவர்களாக இருக்கின்றனர். இவர்கள் உண்மையான குற்ற உணர்வுக்குள் வருவதை காட்டிலும் பிற காரியங்களிலும் தப்பான அபிப்பிராயங்களினாலும் மேற்கொள்ளப்பட்டவர்களாய் இருக்கின்றனர். மிக சிறிய சதவிகிதத்தாரே விசுவாச ஊழியத்தை குறித்த அறிவுள்ள மனதை உடையவர்களாகவும் பிற பிரிவுகளிலிருந்து தாங்கள் வேறுபட்டிருப்பதன் மேன்மையையும் அறிந்து கொண்டவர்களாகவும் இருக்கின்றனர். இதனை தொடர்ந்து வரும் பகுதிகளை பக்கம் 350 முதல் அடுத்த பாகத்தில் காணலாம். ஆமேன்.